அனைவர்களுக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடினோ டான்சிலைட்டிஸ் பத்தி. டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம தொண்டை இந்த பகுதியில வந்து அமைஞ்சிருக்கு. அடினாய்டு வந்து அதுக்கு மேல் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த டான்சில்ஸ் வந்து தட் இஸ் சோ கால்டு போலீஸ் மென் ஆஃப் பாடி. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள், குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காத்து, இதுல உள்ள கிருமிகளை இங்கேயே ஃபில்டர் பண்ணி இங்க வீங்கி என்ன இங்கே கிருமிகளை வந்து கொள்ளக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து அந்த டான்சில்ஸ் வந்து பண்ணுது. அதனால டான்சில்ஸ் வந்து போலீஸ் மென் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய குழந்தைகளுக்கு அல்லது பெரியவங்களுக்கு அல்லது நடுத்தர வயதினருக்கு இந்த ரெக்கரண்ட் டான்சிலைட்டிஸ், ரெக்கரண்ட் அடினோ டான்சிலைட்டிஸ், அடிக்கடி அந்த டான்சில்ஸ் வீக்கம் வந்து வரலாம். இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்ஃபெக்ஷன்னால நம்ம சாப்பிடுற ஆகாரத்துல உள்ள கிருமிகள்னால இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னால நமக்கு வந்து இந்த டான்சில்ஸ் ப்ராப்ளம் வந்து வரலாம். அடினாய்டு சேர்ந்து வீங்கும். சோ நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியா இருக்கு அப்படின்னா டான்சிலைட்டிஸ், அடினோ டான்சிலைட்டிஸ் வந்து ஈஸியா வந்து வந்துடும். என்ன அதுக்கு ஆங்கில மருத்துவத்துல ஆன்டிபயோட்டிக், ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, ஆன்டி காஃப் இருமலுக்கு மருந்து வந்து கொடுப்பாங்க. இந்த டான்சில்ஸ் உள்ள குழந்தைங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி தொண்டையில வந்து வலி வரும், சரியா சாப்பிட மாட்டாங்க, ஃபீவர் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், மூக்கடப்பு வந்து இருக்கலாம், தூங்கும்போது முக்கியமா குரட்ட வாய் தரத்தான் தூங்குவாங்க, வாயில வந்து சொல்லு வழியலாம், எச்சில் வந்து வழியலாம், குரல்ல வந்து சேஞ்சஸ் ஏதாவது இருக்கும், அடுத்து மூச்சு விடும்பொழுதும் சரி, அவங்க கிட்ட போனாலும் சரி, ஒரு விதமான கெட்ட வாடகத்தை அவங்க வாயிலிருந்து வரலாம். என்ன முக்கியமா அடிக்கடி காய்ச்சல் இருக்கு, அல்லது சாப்பிடும்போது தொண்டையில வலி, அல்லது கழுத்து பகுதியில வந்து நெறிக்கட்டி வீக்கமா இருக்கு, மூக்கடப்பு இருக்கு, தொண்டை புண் வந்து ஏற்படுது, இப்படின்னா அவங்களுக்கு வந்து டான்சில்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த டான்சில்ஸ் மேல வெள்ளை புள்ளி மாதிரி இருக்கலாம், ஒரு கல்லு மாதிரி டான்சில் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க, அந்த டான்சில் ஸ்டோன்ஸ் கூட இருந்திருக்கும். அடிநாய் பிரச்சனை சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து காது வலியும் வந்து சேர்ந்து வந்துடும். முக்கியமா நைட்ல அந்த ஸ்னோரிங் சவுண்ட், குரட்ட சத்தம் நல்லாவே இருக்கும். அடுத்தது டேஸ்ட், குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வாயில சாப்பிட ஏதாவது கொடுக்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வாயில வச்சு மென்னுகிட்டே இருப்பாங்க, ஈஸியா முழுங்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த டான்சில் கேப் வந்து கம்மியா இருக்கிறதுனால அவங்க உணவு வந்து நல்லா மென்னு கூழாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து முழுவாங்க. சோ அடிக்கடி ஜுரம் வருது, சளி பிடிக்குது, தொண்டையில வலி இருக்கு, காதுல வலி இருக்கு, மூக்கடப்பு இருக்கு, குழந்தை சரியா சாப்பிட மாட்டேன்றான், ஃபீவர் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அடினாய்டோ அல்லது டான்சிலைட்டோ டான்சிலைட்டிஸோ அல்லது அடினோ டான்சிலைட்டிஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இது வந்து பொதுவா ஆங்கில மருத்துவத்துல ஆன்டிபயோட்டிக், பெயின் கில்லர்ஸ், ஆன்டி அலர்ஜிக் மெடிசன் வந்து கொடுப்பாங்க, கொடுக்குற நேரத்துக்கு நல்லா இருக்கும், ஆனா திரும்ப திரும்ப தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்து ஓவர் கம் ஆகிறதுக்கு சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஹோமியோபதி மருந்துகள் ரெகுலரா எடுக்க எடுக்க இந்த அடினோ டான்சிலைட்டிஸ், டான்சிலைட்டிஸ் பிரச்சனையில இருந்து வெளிவரலாம். ஓகே, இப்ப டான்சில்ஸ் இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முக்கியமா இனிப்பு வந்து அதிகமா கொடுக்காதீங்க, ரெஃப்ரிஜரேட்டர் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அதிகமா கொடுக்காதீங்க, குழந்தைக்கு ஒத்துக்காத எந்த ஒரு பொருளும் கொடுக்காதீங்க, ஜங்க் ஃபுட்ஸ் வந்து கொடுக்காதீங்க, வெளியில கூப்பிட்டு போறீங்க அப்படின்னா கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வாங்கி கொடுக்காதீங்க, அதெல்லாம் வந்து தொந்தரவு அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். குழந்தைக்கு என்னென்ன கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா, நல்ல சத்தான ஆகாரங்கள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இது வந்து கொடுங்க, எது கொடுத்தாலும் வெது வெதுப்பா கொடுங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து நேரடியாக எடுத்து கொடுக்க கூடாது, அது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே தான் கொடுக்கணும். மேக்சிமம் ஃபுட்டை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணாலே குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரெக்கரண்ட் கோல்ட் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்படியும் ப்ரிவென்ட் ஆகல, நான் என் குழந்தைக்கு அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன், பெயின் கில்லர் கொடுக்குறேன், ஆன்டி அலர்ஜிக் மெடிசன் கொடுக்குறேன், இருமல் மருந்து கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்க பயப்படாம தயங்காம பக்கத்துல உள்ள ஒரு ஹோமியோபதி டாக்டர் பாருங்க. சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் டான்சில்ஸ்க்கும் அடினோ டான்சிலைட்டிஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுன்னா குழந்தைய அடிநாய் பிரச்சனை வந்து டான்சிலைட்டிஸ் பிரச்சனை வந்து சர்ஜரி பண்ணாமலே என்ன வித்தவுட் சர்ஜரி இந்த டான்சில்ஸ் அடிநாய் பிரச்சனை வந்து வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.